மெட்ராஸ் ஐ இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது வந்தால் என்ன பண்ணுறது ஆக்சுவலி மெட்ராஸ் ஐ எல்லாத்துக்குமெல்லாம் வராது யார் உடம்பில் ஆரோக்கியம் இல்லையோ அவங்களுக்கு மட்டும்தான் மெட்ராஸ் ஐ வரும் நான் சொன்ன மாதிரி ஐந்து விஷயங்கள் யாருடைய உடம்புல ஒழுங்காக இருக்குதோ முதல்ல ஐயே வராதுங்க ஏன் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னா முதல் கூட யோசிச்சு யோசிச்சு சொல்லுவேன் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே வந்துச்சு அப்போ நான் என்ன பண்ணேன் நான் மேடையில் அடித்து பேசுவேன் யாராவது மெட்ராஸை இருந்தால் வாங்க என் கண்ணை பாருங்கள் எனக்கு வராதுன்னு முதல்ல பேசிகிட்டு இருந்தேன் திட்டின்னு எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் வந்துடுச்சு நான் யோசித்தேன் ஒருவேள் நமக்கு வந்தால் அவமானமாக போயிடுமோ இருந்தாலும் பார்த்தேன் வரல அப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் புரிஞ்சுக்கோங்க நமது உடம்பில் ஐந்து விஷயங்கள் ஒழுங்காக இருக்கும் பொழுது அந்த மெட்ராஸை கிருமிகள் நம்ம கண்ணில் தொட்ட நமது உடம்பு ஹெல்பருக்கு இல்லை சப்ரசர மெம்பரின்னு கடகடன்னு சப்ளை பண்ணி கொலை பண்ணிக்கிட்டே இருக்குங்க அப்போ மெட்ராஸை ஆக்சுவலாக வராது மெட்ராஸை ஒருத்தருக்கு வருதுனாவே உடம்பில் அஞ்சு விஷயம் ஒழுங்கா இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரி வந்துருச்சு வந்துருச்சு என்ன பண்ணணுன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம கண்ணை கழுவி கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிட்டு நம்ம டெக்னிக்கலாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் சும்மா இருங்க அதுவாக சரியாக போயிடும் இந்த ஜலதோஷம் பிடிச்சா வைத்தியம் பார்த்தோம்னா ஏழு நாள் பாக்காட்டி ஒரு வாரம் அப்படிங்கிற மாதிரி அது ஒன்றுமே பண்ணாலட்டாலையும் ஏழு நாள் இருக்கும் நீங்கள் எதாவது மருந்து சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு ஊசி போட்டாலும் ஒரு செவன் டேஸ் இருக்கும் ஸோ பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொல்கிறேன் நம்ம சும்மா கண்ணை கழுவிட்டு கொஞ்சம் சுத்தப்பத்தமாக இருந்து ஒரு அஞ்சு முறை பத்து முறை கண்ணை கழுவிட்டு நம்ம டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு இனிமேலாவது ஓ நம்ம உடம்புல வந்து அஞ்சு விஷயம் ஒழுங்கா இல்லையோ இனிமேல் அடுத்த முறையாவது மெட்ராஸை வரும்பொழுது எல்லாத்துக்கும் வரும்பொழுது நமக்கு வராமல் இருக்கிற மாதிரி நம்ம உடம்ப கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் நல்லா பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா அது சரியாக போயிடும்